Hello friends, welcome and welcome to Radhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரமல் கஸ்டர்ட் ரவா புட்டிங். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம புட்டிங்க்கு கேரமல் செய்ய போறோம். அதுக்காக ஒரு பேன்ல 4 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்ல நல்லா பொறுமையா இந்த சர்க்கரையை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நான் சின்ன சின்ன 3 கப் எடுத்துக்கிறேன். நீங்க வேணா 1 கப்ல கூட இந்த கேரமல்ல ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு அதையே 3 கப்ல பிரிச்சு ஊத்திக்கிறேன். இந்த sugar கேரமல்ல நீங்க கப்ல ஊத்துன உடனேவே சீக்கிரமா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அது கெட்டி அகர்க்க ஆரம்பிச்சுக்கும். ஒரு 2 நிமிஷத்துல அதெல்லாம் நல்லா செட் ஆயிக்கும். நீங்க சாச்சா கூட அது வெளியில வராது. இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 200 ml பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்த ரவை சேர்த்துக்கலாம், வெள்ளை ரவை. அதையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கடுத்ததான் 1/4 கப் சர்க்கரை, அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 40 ml பால், அதாவது 1/4 கப் கம்மியாக இருந்தாலே போதும். அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட ரவை பாலில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கடுத்து கலக்கி வச்சுருந்த கஸ்டர்ட் பாலை அப்படியே ஊற்றிடலாம். இது கட்டி இல்லாமல் மிதமாக நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கிறேன், அதனால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சுகர் கேரமல் ஊற்றி வச்சுருந்த கப்பில் இந்த கஸ்டர்ட் மிக்சரை அப்படியே போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம அவன் இல்லாமல் பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போறோம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்ட் மேல ஒரு தட்டத்தை வச்சு நம்ம கப்பெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த ஆவியில வேகும் போது தண்ணி வந்து உள்ள விழாம இருக்கிறதுக்காக மேல ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். மிதமான சூட்ல 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு நீங்க குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாம வரும். இப்படி வந்ததுன்னா நம்மளோட கேரமல் கஸ்டர்ட் ரவா புட்டிங் தயார். இதை வந்து ஃப்ரீசரில் வைக்காம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்செடுத்துடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கத்தி வச்சு நல்லா ஓரத்துலலாம் எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டத்தில் வச்சு நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். சுவையான கேரமல் கஸ்டர்ட் ரவா புட்டிங் தயார். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ராதீஸ் கைமனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.